1980ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விவசாய தொழில் ஒரு வங்கி மட்டும்தான் இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் அப்போ பெருசு, அதுதான் நியாயம். இன்றைக்கி வந்து வட்டி கணக்கு பார்த்து, அதுதான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, வட்டிக்கு வட்டி போட மாட்டாங்க. அது பத்தாதனால கூட்டு வட்டி, வட்டிக்கு வட்டி போட்டுருவோம். கரூர் வட்டி, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. கரூர்காரங்க எல்லாருமே ஃபைனான்ஸ் தான் பண்ணுவாங்க, வட்டி கொடுத்து தான் பிடிப்பாங்க. அது தப்பு. விளையக்கூடிய பூமி விளைவித்து உண்ணணும், அதான் வாழ்க்கை. இப்போது அந்த கூட்டு வட்டி அப்படின்னா சிம்பிளாக ஒரு சின்ன உதாரணத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையும் அதுவாக, அதுவே தான் கணக்கும் அதுவே தான். ஒரு 100 ரூபா அப்படின்னா நாளைக்கு கொடுக்கும்போது 120 ரூபாயை கொடுக்கணும், 20% வட்டி. அப்போ அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் கொடுக்கும்போது, முதல் நாள் கொடுக்கும்போது 120, வாங்கின நாள்லேருந்து அடுத்த நாள் வரும்போதே 24 மணி நேரத்தில் 120 ரூபா கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 48வது மணி நேரத்தில் அந்த 120 ரூபாய்க்கு வட்டி 24 ரூபா சேர்த்து கொடுக்கணும். அப்போ என்னாச்சு, ரெண்டாவது நாள் கொடுக்கும்போது 144 ரூபா கொடுக்கணும். அப்போ மூணாவது நாள் கொடுக்கும்போது 28 ரூபா 30 ரூபா வட்டி சேர்க்கணும். இவ்வளோதான். அப்போ அஞ்சாவது நாள் கொடுக்கும்போதே 400 ரூபா வந்து, 100 ரூபா வாங்கினதுக்கு 400 ரூபா வந்து. அப்போ இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, 1 லட்சம் ரூபா 3 மாதத்துக்கு வட்டி கொடுத்தோம்னா, அவங்க இவங்களுடைய தப்பான கணக்கு, 30 லட்சம் ரூபா வருங்கிறாங்க. இந்த கனெக்ஷன் வாங்கி அடுத்தவனுக்கு கொடுக்குறது, அவங்க கனெக்ஷன் வாங்கி அவனுக்கு கொடுக்குறது, அவனுக்கு கொடுக்குறது, இந்த ரொட்டேஷனில் இருந்தால் என்ன ஆகுங்கிறான், 30 லட்சம் ரூபாயை மாறுக்கிறான். தப்பான கணக்குது. ஒரு சோளம் போட்டால் 500 சோளம் வரும், அதை வந்து இது பத்தாதுன்ட்டான். வெறும் ஏட்டு கணக்கு போட்டு 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 விளையிற பூமியெல்லாம் விட்டு போட்டு இந்த வட்டி கணக்குக்கே வந்துட்டாங்க. அப்போ அரசும் வந்து என்ன பண்ணுதுன்னா, வங்கிகளுக்கு வரி வரும் அப்படிங்கிறக்காக அனுமதிகளை அள்ளி வீசிடுச்சு. இது எல்லாம் தான் நம்ம மாற்றணும், அறிவியல் தான் இதை மாற்றும். அறிவியல்ங்கிறது என்னென்னா உழைச்சி பாடுறது, இவ்வளோ தான். அப்போ வட்டி கணக்கு அந்த ஃபார்முலா படி சொன்னோம்னா, ஏ அமௌண்ட், வட்டி கணக்கு வட்டியும் வட்டி முதலும் சேர்ந்து கட்ட வேண்டிய தொகை, ஏ சிக்கோல்ட்டு பி இன்ட்டு வித்தின் பிராக்கெட் 1+R/100 த ஹோல் பவர் என், இவ்வளோ தான். இதை போட்டோம்னா வந்துடுது. ஆனால் போட்டது அந்தளவுக்கு விளையுமா அப்படின்னா விளையாது. தப்பாக கணக்கு போட்டுட்டு வட்டி கணக்கு வாங்கி வரியில் வாங்கி திங்களான்னு அடையாதீங்க.